பிரேம் மாமா ஒரு வழியாக ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தூக்கிட்டாங்க போல, நிறைய பேர் இன்ஸ்டால் இதை பற்றி சொல்ல சொல்லியிருந்தாங்க பிரேமா. ஆமாம், யூஎஸ் அரசாங்கம் வந்து ட்ரம்ப் காலத்தில் போட்ட ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், அடம் பிடிச்ச ட்ரம்ப்பே போயிட்டார், அவர் அமைச்ச ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ரீசன் இருந்தது இல்லையா? ஸோ கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருந்ததுனால அந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களும் ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து யூஎஸ் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இந்த டிரான்சிட்லாம் வரவங்களுக்குலாம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி யூஎஸ் அரசாங்கம் என்னென்ன ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் தூக்கியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது இன்னும் ஸ்டில், ஸோ இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரவங்க என்னென்னலாம் மேக் ஷூர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஓகே பிரேம், ஃபர்ஸ்ட் இப்போ யூஎஸ் அரசாங்கம் வந்து என்ன மாதிரியான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தூக்கியிருக்காங்க? ஆமாம், ஸோ இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கும்போது மிகப்பெரிய வரலாறு. எப்போ கொரோனா வைரஸ் ஆரம்பிச்சதோ அப்போயோ ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரியான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டுருந்தாங்க இல்லையா. யூஎஸ் அதுவும் வந்து பல பரிமாணங்களில் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து ஓகே 72 hours முன்னாடி வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில நாடுகள்லேருந்து நேரடியாக நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து தேர்ட் கண்ட்ரிலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஒரு இதை லிஃப்ட் பண்ணாங்க. இந்த இது தூக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் ப்ளஸ் ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்கணும். அதான் இது வரைக்கும் என்னென்னா வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் யூஎஸ்க்கு வரவங்களுக்கு ப்ளஸ் ஃபுல்லி வேக்சினேட்டட், அதுவும் எந்த வேக்சின் போட்டுருக்கணும், சிடிசி அப்ரூவ் பண்ணது இல்லை டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் பண்ணுது, ஸோ அந்த வேக்சின் தான் போட்டுக்கணும். அதான் நம்ம ஊரில் நிறைய ஸ்பூட்னிக் போட்டுருந்தாங்களா, அவங்களால வர முடியாது, ஏன்னா அந்த ரஷ்யன் வேக்சினை வந்து டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ இப்போ என்ன இதில் வந்து தூக்கியிருக்காங்கன்னா அந்த டெஸ்ட், கோவிட் டெஸ்ட் சொன்னாங்க இல்லையா ஒரு நாளுக்கு முன்னாடி எடுக்கணும், அது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு லாஸ்ட் நேரத்தில் நெகட்டிவ் வரும்போது அதை ஆர்டிக்கல் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது, அதுக்கு தனி செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இல்லையா. அந்த ஒரு விஷயம் தான் தூக்கியிருக்காங்க. ஆனால் வேக்சின் போட்டிருக்கணும் இல்லை ஸ்டில், கரெக்ட் ஸ்டில் வந்து இந்த ஃபுல்லி வேக்சினேட்டட் அப்ரூவ்டு பை டபிள்யூஹெச்ஓ ஆர் சிடிசி இன்னும் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்கணும் அவங்க மட்டும்தான் யூஎஸ்க்கு வர முடியும். ப்ளஸ் அடிஷ்னலாக இருந்தது பாரு ஒரு தொல்லை, நீ வந்து ஃபுல்லி வேக்சினேட்டாக இருந்ததுனாலும் நீ ஒரு நாளுக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருந்தாங்கள, அதை மட்டும் தூக்கியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து போகிறாங்கல்ல அவங்க எடுக்கணுமா? ஆ, இந்தியா அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்தியா வந்து இன்னும் ரிமூவ் பண்ணல. இந்தியாவோட அந்த ட்ராவல் ரிக்யர்மெண்ட்ஸ்க்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, கூடிய சீக்கிரம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி எந்த வித மாற்றமும் இந்தியாட்டேருந்து வரல, யூஎஸ் மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே பிரேமா, இது எப்போலேருந்து அமலாக்கப்படுது? இது வந்து எப்போலேருந்து வந்து ஆக்டிவாக இருக்க போகுதுன்னா சண்டே நைட்டு 12 AM EST. ஓகேவா, இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது வந்து சண்டே மார்னிங் தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது அமலாக்கப்பட்டதாக அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வரலாம், வேக்சின் மட்டும் போட்டு அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டா ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் யூஎஸ்க்குள்ளே வந்துடலாம். ஓகே பிரேமா, இப்போ யூஎஸ் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரீஸ் அப்படி பண்ணியிருக்காங்களா? இன்னும் வந்து பல முக்கியமான கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லா ரிக்யர்மெண்ட்டும் தூக்கிட்டாங்க. ஓகே, அதாவது ப்ரீ பேண்டமிக் எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து எந்த கோவிட் டெஸ்ட்டும் தேவையில்லை, எந்த வேக்சினேட்டட் ஸ்டேட்டஸும் தேவையில்லை அப்படின்னு. மிக முக்கியமான ஒரு கண்ட்ரி யூகே. அப்படிலாம் வச்சுருந்தா நான் தப்பிச்சிருவேன் பிரேமா, ஏன்னா நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். சில காரணமாக நம்ம இன்னும் செகண்ட் டோஸ் போடல, பட் போட்டுருவோம். ஆனால் என்ன விஷயம்னா வந்து யூகேவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆர்த்தி, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் வச்சுருக்காங்க, ரெட் கண்ட்ரி, ரெட் லிஸ்ட் கண்ட்ரி, க்ரீன் லிஸ்ட் கண்ட்ரின்னு வச்சுருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி ரெட் லிஸ்ட்டில் இருக்கோ அவங்களுக்கான அந்த குவாரண்டைன் ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் எந்த கண்ட்ரியுமே இப்போ ரெட் லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது யூகேக்கு வந்து யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் போகலாம், எந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது. யூகே மட்டும் கிடையாது, ஆமாம் யூகே மட்டும் அப்படி கிடையாது, ஜெர்மனி, நிறைய யூரோப் கண்ட்ரிஸு, ஸ்வீடனு, கிரீஸு, இட்டாலி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், போலாண்டு, நார்வே, ஈவன் சவுதி அரேபியா கூட மிடில் ஈஸ்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தூக்கியிருக்காங்க. ஜோர்டான் தூக்கியிருக்காங்க, குவைத் தூக்கியிருக்காங்க, மிடில் ஈஸ்டில் பக்ரீன் தூக்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க. அதாவது ரீசெண்டாக எல்லாம் வந்து ஒரு 3-4 months இவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து தூக்கியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண கண்ட்ரி வந்து நம்ம யூஎஸ், இல்லாட்டி மெக்சிகோக்கும் அந்த எந்த ஒரு ரிக்யர்மெண்ட்டுமே இந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்திய அரசாங்கமும் இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே பிரேமா, ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தூக்கியிருக்காங்க, இப்போ கோவிட் கம்மியாக இருக்குன்னா? அது ஒரு ரீசனு, பட் இன்னொரு ரீசன், முக்கியமான ரீசன் என்னென்னா, ஃபிப்ரவரியில் இது கேட்டுருந்தாங்க ஆர்த்தி. அப்போ ஃபிப்ரவரி வாக்கில் ஆமிக்ரான் வந்து அதிகமாக போயிட்டு இருந்தது. ஸோ ஆமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுனதுனால அவங்களால பண்ண முடியல, நிறைய லாபி பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து ஏர்லைன்ஸ், இந்த
ட்ராவல் நிறுவனங்கள் எல்லாமே வந்து மற்றபடி வந்து இங்கேயே வந்து சம்மர் அப்போ வந்து நிறைய வந்து என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து நிறைய எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படி நிறைய லாபி பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டை. ஸோ அந்த லாபி பண்ணதோட பிரதிபலன் தான் இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ அதோட சிஇஓலாம் சொல்லும் போது மிரக்கல் ஃப்ரைடே, இது ஃப்ரைடே வந்துச்சு, இந்த ஃப்ரைடே நைட்டு வந்துச்சு. ஸோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படி சொல்லும்போது மிரக்கல் ஃப்ரைடே அப்படின்னாங்க. ஏன்னா வந்து இதனால் வந்து எக்ஸ்ட்ரா 5.9 மில்லியன் ட்ராவலர்ஸ் உள்ளே வருவாங்களாம். ஓகே. ஸோ இந்த ஒரு ரிக்குயர்மெண்ட் தூக்குனதுனால ப்ளஸ் அதில் வந்து 9 பில்லியன் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். 9 பில்லியன். ஸோ அப்போ பார்த்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு போன வருஷம் அதுக்கு போன வருஷம். ஸோ யூஎஸ் அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நிறையா பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொரோனா வைரஸோட அந்த தாக்கம் முழுமையாக முடியாத பட்சத்தில் வந்து ஏன் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் அதை வச்சுருக்கலாமே அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் யூஎஸ் அரசாங்கம் ஒரு விஷயம் கிளியராக சொல்லியிருக்காங்க, அதாவது சிடிசி கிளியராக சொல்லியிருக்காங்க, ஒருவேளை திரும்பவும் இதோட தாக்கம் அதிகமாகிட்டு அந்த பழைய ரூலுக்கு வந்து அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த பழைய ரூலை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விலகியிருக்காங்க அவ்வளோதான். ஓகே பிரேம், இப்போ டிரான்சிட் வழியாக வராங்கல்ல அவங்களுக்குலாம் இது எப்படி ஒர்க் ஆகும்? ஆ, நல்ல கேள்வி. ஆக்சுவலாக டிரான்சிட்னு பார்க்கும்போது இப்போ ஸ்டேட் ஃப்ளைட்டு நிறையா யுனைடெடும் விடுறாங்க, ஏர் இந்தியாவும் இருக்குது. ஸோ டெல்லி ஹைதராபாத் இன்னும் எங்கேன்னு தெரில, பட் நேரடியாக ஃப்ளைட் யூஎஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ டிரான்சிட் எடுக்கும்போது யூகே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க சொந்த நாட்டுக்கே அந்த ரிக்யர்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. டிரான்சிட்லாம் அந்த ரிக்யர்மெண்ட்டை யூகேயில் கிடையாது. அன்லெஸ் வந்து நீங்கள் போய் சேர்ற கண்ட்ரிக்கு அந்த ரிக்யர்மெண்ட் இருந்தால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ் அந்த ரிக்யர்மெண்ட் தூக்கினதுனால யூகேலேருந்து வரும்போது பிரச்சனை கிடையாது. ஜெர்மனியும் அதே கதை தான், பிரச்சனை கிடையாது. நான் கத்தார் எத்திகார்டெலாம் செக் பண்ணேன். ஸோ கத்தார் வழியாக வரும்போது பிரச்சனை கிடையாது. எத்திகார்டு அபுதாபியும் அதே தான் சொல்கிறாங்க. டிரான்சிட்டில் வர்றதுக்கு வந்து கோவிட் டெஸ்ட் தேவை கிடையாது, அன்லெஸ் உங்களை டெஸ்டினேஷன் கண்ட்ரி வந்து நீங்கள் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வந்து எமிரேட்ஸும் அதே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எமிரேட்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. மாதிரி மேக்ஸிமம் டிரான்சிட் எடுக்கிற கண்ட்ரிஸ் வந்து தூக்கியிருக்கிறதுனால வந்து எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஃப்ரான்ஸ்லையுமே அதே தான் நான் படித்தவன். ஆனால் நீங்கள் ஒரு தடவை வந்து இதுக்கும் வந்து உங்களோட ஏர்லைன்ஸுக்கு வந்து கால் பண்ணி வெரிஃபை பண்ணிங்க, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் இந்த இந்த டிரான்சிட் தான் எடுக்கிறதுனால அந்த கோவிட் டெஸ்ட்டு தேவைப்படாது. ஸோ லாஸ்ட் நேரத்தில் அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தியா, அது கண்டிப்பாக வந்து பில்ட் ஆகும். அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அது நெகட்டிவாக இருக்கணும் லாஸ்ட் நேரத்தில். ஏன்னா நமக்கு வந்து நம்ம பர்சனலாக வந்து நம்ம அத்தை மாமா வரும்போது அந்த பிரச்சனை இருந்தது. அது எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ் இருந்துச்சு, அடுத்த நாள் எடுக்கும்போது நெகட்டிவ். ஸோ இதனால் டெஸ்ட்டோட அந்த 100% அக்யூரஸியும் இல்லையா, இதனால் வந்து நிறைய வந்து ட்ராவலில் வந்து தடைப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டியிருக்காங்கங்களாம். முக்கியமான விஷயம் சென்னை ஏர்போர்ட்லலாம் இந்த டெஸ்ட்டுங்கிற பேரில் வந்து ஒரு குளறுபடி நடந்துட்டுருக்கு, நிறைய பேர் வந்து இந்த குற்றச்சாட்டுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இல்லாமல் ஒரு முடிவு தேவையில்லை யூஎஸ் வரும்போது டெஸ்ட்டுங்கிறது பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான். பிரேம், அடுத்து இந்த வேக்சின் ரெக்யூர்மெண்ட் எப்போ தூக்குவாங்க தெரியல, இது தூக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிடிசி இதுக்கே வந்து சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் வந்து ஸ்பைக் ஆச்சுன்னா வந்து திரும்ப வந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தூக்கிறதுக்கான காரணமும் இருக்குது. இங்கே நிறையா பணவீக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லா பொருளோட விலையும் ஏறி போகுது, பெட்ரோல்லாம் பயங்கரமாக எக்கச்சக்கமாக. ஆமாம், பெட்ரோல் விலையெல்லாம் பார்த்தா வயிறு ஏறிது. ஸோ அவ்வளோ விலையை போயிடுச்சு. ஸோ பெட்ரோல் விலை ஏறும்போது ஆபீஸ் அதை சார்ந்த அத்தனை விலைகளும் வந்து இங்கே ஏறிடுச்சு. பால், முட்டை, முட்டை, தக்காளி எல்லாமே விலையேறிடுச்சு. ஸோ சொல்ல முடியாத விலை ஏறி இருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ரெவன்யூ வந்து வெளியேந்து வந்தாகணும். ஸோ இங்கே வந்து டூரிசம் வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது யூஎஸ்ஏல. அதுவும் இந்த சம்மர் டைமில் பயங்கரமாக காசு பார்த்துருவாங்க. வின்டர்லுமே இங்கே அதிகமாக தான் இருக்கும். ஆ, வின்டரில் இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி சம்மர்லங்கும் போது த்ரோட் யூஎஸ் வந்து எங்கே பார்த்தாலுமே டூரிஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போவாங்க. அதுவும் ஃப்ளாரிடா டிஸ்னி வேர்ல்ட்லாம் குமிஞ்சி கிடப்பாங்க. ஸோ ஃப்ளாரிடா மட்டும் எங்கே பார்த்தாலும், இங்கே நயாகரா போனாலுமே அவ்வளோ பேர் நம்ம பார்க்க முடியும், நியூயார்க்கில் பார்க்க முடியும், அங்கே கலிஃபோர்னியாவில் பார்க்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல போகிறாங்க இல்லையா. ஸோ இவ்வளோ ரெவன்யூ வந்து அவங்க லாஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஈடுகட்டி ஆகணும். ஏன்னா பணவீக்கம் ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இதனால தான் வந்து கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் எடுத்துருக்காங்க. வேக்சினேஷன்லாம் அது ரொம்ப தூரம், அது இப்போதைக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.